ஏற்கனவே நான் குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். அங்கு நடந்தது மாபெரும் ஒரு படுகொலை. அதை எந்த ஒரு மனிதர்களாலும் அதை சமன்படுத்துவதற்கோ அல்லது அந்த கொலையை நியாயப்படுத்துவதற்கோ முன்வரக்கூடாது. முன்வந்தால் அது மிக மோசமான ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று தான் நான் சொல்வேன். அரக்கோணத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பச்சை படுகொலைக்கு உயிரிழந்த அந்த 16 நாட்களேயான குழந்தை, 18 நாட்களேயான திருமணமான இளம் மனைவி, அவர்களை பிரிந்து வாடும் அந்த குடும்பம், அந்த கிராமம், அவர்கள் அனைவருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். இந்த கொலைக்கு காரணமானவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் 3-2 கொலை வழக்கின் உரிய தண்டனையை அவர்கள் அடைய வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறையும் தமிழக காவல்துறை தலைமையகம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாயும் உடனடியாக அந்த 2 இளம் விதவை தாய்களுக்கு உடனடியாக தமிழக அரசு பணி வழங்க முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கையும் நான் பத்திரிகை ஊடக நண்பர்களின் ஊடாக முன்வைக்கிறேன். அன்புமணி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. படித்த இளைஞர்கள் வந்து திரும்ப பக்கம் இல்லை, திமுக கூட்டணி கட்சியினர் வந்து வன்முறையை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி கட்சியினர் அந்த 2 இளைஞர்களை கொலை செய்தார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர், அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்தவர், அவருடைய மகன்கள் தான் இதில் A1, A2, A3 அக்யூஸ்ட் குற்றவாளிகள். இதிலிருந்து அதிமுக தான் இந்த படுகொலையை செய்திருக்கிறது. அவர்களுக்கு துணை புரிந்தவர்கள், உதவி புரிந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஜனநாயக சக்திகளின் வேண்டுகோள். இல்லை, இதில் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டவர்கள், இந்த கொலையை செய்தவர்கள் அனைவருமே அதிமுகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள். இது தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் யாராவது பாமகவினுடைய பொறுப்பில் இருந்தால் அதை குறித்து நாம் சொல்லலாம். ஆனால் இதுவரை கைது செய்யப்பட்டு இருப்பவர்கள் அனைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அது பாமகவோ அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சியோ எந்த கட்சியாக இருந்தாலும் கொலை மன்னிக்க முடியாதது. இது ஒரு பச்சை படுகொலை. மனித நேயமற்ற மனித மிருகங்கள் கூட இதை செய்ய முன்வராத ஒரு கொலை. கோவத்தில் அடித்து விட்டார்கள், மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார். அதற்கு பிறகு அவர் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்வதெல்லாம் மனித குலத்திலே சேர்த்துக்க முடியாது. அவர்கள் மனித பிறவைகளே அல்ல. அவர் எந்த கட்சியாக வேண்டுமானால் இருக்கட்டும், எந்த ஜாதியாக வேண்டுமானால் இருக்கட்டும், அவர்கள் மனித பிறவைகளே இல்லை. அவர்கள் ஒரு காலம் மன்னிக்கவே கூடாத கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இது போன்ற சாதிய மோதல்கள், மத மோதல்களை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடுகிற கும்பலுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் இதை சிறப்பு நீதிமன்றங்கள் விசாரித்து உடனுக்குடன் இந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும். அப்போதுதான் தமிழகம் அமைதியாக இருக்கும், அமைதி பூங்காவாக திகழும். என்னுடைய தொகுதி வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. 1000000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன். 2ஆம் தேதி வாக்குகள் எத்தனை 1000 என்பதை நீங்களே எனக்கு உங்கள் ஊடகங்களின் வாயிலாக நான் பார்ப்பதற்கான செய்தியாக வெளியிடுவீர்கள் என்று நான் முழுதாக நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மறைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு மகன், தமிழக எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர், மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை இன்று சந்தித்தேன். எனது பண்ருட்டி தொகுதி உள்ளிட்ட கடலூர் மாவட்டத்தினுடைய 9 தொகுதிகளின் வெற்றி வாய்ப்புகளை குறித்தும் தமிழகம் அளவில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்புகளை குறித்தும் தளபதி அவர்களோடு பணவிட்டு சில செய்திகளை பேசினேன். அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற மாபெரும் வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அமோக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக நான், எனக்கு தெரிந்த உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், தேர்தல் காலத்தில் பணி செய்த உயர் அதிகாரி பெருமக்கள் இவர்களோடு நான் கேட்டு தெரிந்து கொண்ட தகவலின் அடிப்படையில் இங்கு நான் பத்திரிகை நண்பர்களாக இருக்கின்ற உங்களுக்கு சொல்கிறேன்,
கண்டிப்பாக மத்திய பாரதிய ஜனதாவின் அடிவருடி அரசாக அடிமை அரசாக தமிழ்நாட்டின் உரிமைகளை அனைத்தையும் காவு கொடுத்த இந்த எடப்பாடி அரசு அகற்றப்படும். திமுகவின் தலைவர் தளபதி அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமருவார். சமூக நீதி தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும். மதவாத சக்திகளுக்கு இந்த மண்ணில் இடம் இருக்காது. நீட் உள்ளிட்ட தமிழக மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கின்ற பாழாப்போன சட்டங்கள் திரும்பப்பெற உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டு மக்களால் எதிர்த்த பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் ரத்து செய்யப்படும் என்று ஆவலோடு நான் காத்திருக்கிறேன். இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டின் ஆட்சிக்கட்டில் அமர வேண்டும். மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும். அப்போதுதான் ஏழை எளிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அனைத்து தரப்புப்பட்ட மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு இங்கு வழிவகை காண முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் தமிழக மக்கள் கண்டிப்பாக தனிப்பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் ஆட்சிக்கட்டில் அமர்வதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். நாட்கள் கடந்து போக வேண்டும். வாக்குச்சாவடிகளில் இருக்கிற வாக்கு இயந்திரங்கள் எண்ணப்பட்டு வெற்றிகளை அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் நிலுவையில் இருப்பதாக நான் கருதுகிறேன். மிக்க நன்றி. எங்கள் அழைப்பு ஏற்று வருகின்ற அனைத்து ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் சமூக வலைதள செயல்பாட்டாளர்களுக்கும் நன்றி.